சுந்தர் சுந்தர்சியின் இயக்கத்தில் உலகநாயகன் நடிப்பில் வெளியான அன்பே சிவம் காலங்கள் கடந்தும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களில் ஒன்று உலகநாயகன் நடித்த ஒவ்வொரு காட்சியும் அதில் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது உலகநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பவர் என்கின்ற பெயர் சாதாரண பெயரல்ல அது ஒரு உணர்வு பொதுவாக சினிமாவில் ஹீரோ என்பவருக்கு ஒரு அங்கீகாரமும் பிம்பமும் உண்டு அதை தகர்த்தெறிந்து கதாநாயகனுடைய பிம்பத்தை உடைத்து நம்மில் ஒருவராக நம்மவரானார் உலகநாயகன் ஒரு நல்ல நடிகனுக்கு அடையாளம் முதலில் அவர் வாங்கும் விருதுகள் நடிகர்கள் பொதுவாக அதை பெறும்போதும் கையில் பிடிக்கும்போதும் போதும் ஒருவித பெருமிதத்துடன் சிரிப்பார்கள் இவர் வாங்கும் விருதுகளுக்கு உயிரிழந்தால் அது பெருமிதத்துடன் சிரிக்கும் இப்படிப்பட்ட கலைஞரின் கையில் நாம் இருக்கின்றோம் என அப்படி ஓராயிரம் விருதுகளும் பெருமை கொள்ளும் நடிப்புக்கு அன்பை சிவமும் எடுத்துக்காட்டு நடிகர் கமலவர்களுக்கும் மாதவனுக்கும் இடையேயான காட்சிகள் அன்பிற்கும் கடவுளுக்குமான வேறுபாட்டை ரசிகர்களுக்கு உணர்த்த செய்தது இதில் உலகநாயகனின் கதாபாத்திரத்திற்கு அடுத்தபடியாக மாதவனின் கதாபாத்திரம் பேசப்பட்டது இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை தவறவிட்டு என்று இன்றும் நடிகர் அரவிந்த் சாமி வருந்துகின்றாராம் அன்பே சிவம் படத்தில் மாதவன் நடித்திருந்த கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி தான் முதலில் நடிக்க இருந்தாராம் ஆனால் அப்பொழுது சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அரவிந்த் சாமி அந்த பட வாய்ப்பை தவறவிட்டு விட்டாராம் இந்த நிலையில் எப்போது அன்பே சிவம் படத்தை பார்த்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பை தவறவிட்டிருக்க கூடாது என்று கவலை கொள்வாராம் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அது மட்டுமின்றி ஒரு சிறு காட்சியிலாவது நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காதா என்று எங்கும் நடிகர்கள் ஏராளம் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தும் அதனை தவறவிட்டது வேதனையாகத்தானே இருக்கும்